உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு 18வது பதிவு, சிவ ஆனந்த போதம், 7வது பாடல். உண்மை வாய்மை மெய்மை. வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. நாம் ஏற்படுத்தி கொண்ட துன்பத்தை நாம் எப்படி போக்கி கோபமற்ற சந்தோஷமான மகிழ்ச்சியான துன்பங்கள் இல்லாத அற்புதமான வாழ்க்கையை எப்படி பார்க்கலாம் என்று மகான்கள் வழி கூறியிருக்கிறார்கள். அற வழி நடப்போம். நம் உடம்பில் இருக்கும் இறைவர் இந்த பிறவியிலேயே நம்முடன் பேசுவார். அதற்குண்டான வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். சிவசுந்தர தேசியர், சிவ ஆனந்த போதம் என்ற அருமையான நூலில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்வது சுலபமா இல்லை கஷ்டமா, நாம் எப்படி வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த சந்தோஷத்துக்கான முயற்சிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக ஒரு 88 பாடல்களை விளக்குகிறார். இப்பொழுது நாம் 7வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல்களை உங்களுக்கு சொல்வதற்கு நான் காரணமாக இருக்கின்ற அனைத்து சக உயிர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பாடல் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நேற்று பார்த்தது 6வது பாடலிலே மனம் கேட்கின்றது, தேகம் ஏற்பது எவ்விதம், இந்த உடம்பு எப்படி வருகிறது என்று. வினை என்பது ஒன்றா இரண்டா, அதாவது செயல்கள் ஒரு செயல்களா இல்லை இரண்டு செயல்களா, இவற்றில் சகாய வினை எது, அப்போ நல்ல செயல்கள் எது என்றும், வினை வழியே தேகம் எடுப்பது எப்படி என்றும் மனம் கேட்க அறிவு கூறுகின்றது. அது 4 விதமான கேள்விகளை மனம் கேட்கின்றது. அதுக்கு 7வது பாடலிலே அறிவு மனதிற்கு கூறுகின்றது என்ன என்று பார்க்குமேனால், எழுவகையின் தோற்றமாய் கடந்தோறும் பலவிதமாய் இன்பமுற்றே பழுதரவே தேகம் வரும் பேய்மனமே, நீ செய்த பண்பினாலே உளிதரும் இக்காலத்தில் உளியாமல் இருவினையால் உகந்து நிற்கும் கழிதரும் இவ்விருவினையில் ஒருவினையை நோக்குவது கடினம்தானே என்று அறிவு மனதிற்கு கூறுகின்றது. அப்போ எழுவகையின் தோற்றமாய், அப்போ 7 வகையான தோற்றங்கள் இருக்கிறது ஒரு மனிதருக்கு என்று சிவசுந்தர தேசியர் கூறுகிறார். 7 வகையான தோற்றமா எப்படி என்று நான் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அழகான விளக்கம் கிடைக்கிறது. அதாவது தந்தை வயிற்றிலே தோன்றுவது முதல் நிலை, தந்தை வயிற்றிலிருந்து தாய் வயிற்றில் செல்வது இரண்டாவது நிலை, தாய் வயிற்றிலிருந்து வெளிவருவது மூன்றாவது நிலை, 4வது நிலை குழந்தை பருவம், 5வது நிலை பாலப்பருவம், 6வது நிலை வாலிப பருவம், 7வது நிலை வயோதிக பருவம். அப்போது நமக்கு 3 நிலைகள் நமக்கு தெரியாமலே நாம் விரும்பாமலே நடைபெற்று விடுகின்றன. பாலப்பருவம், அதாவது 3 வயது வரை பாலப்பருவம், இதுவும் நமக்கு தெரியாமலே நடக்க இருக்கின்றன, நடந்து கொண்டு இருக்கின்றன. 3 வயதிலிருந்து 3 வயது வரை பாலப்பருவம், வாலிபப்பருவம், வயோதிக பருவம். அப்போது 3 வயது வரை குழந்தை பருவம், 3 வயதிலிருந்து 12 வயது வரை பாலப்பருவம். அப்போ பாலப்பருவம் என்பது ஒரு 4 வயதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போது 4 வயதிலிருந்து 12 வயது வரை பெற்றோர்கள் நம்மை சரிப்பாக வளர்ப்பதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் இந்த சமுதாயமும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை.
13 வயதிலிருந்து 19 வயது வரை குழந்தை பருவம், பால பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். அப்போ இந்த வாலிப பருவம் 13 வயதிலிருந்து ஆரம்பமாயிருந்து வைத்துக்கொள்ளுங்க. அதை 13 வயதிலிருந்து உங்களுக்கு 25 வயது வரை வாலிப பருவமாக இருக்கிறது. அப்போது அந்த வாலிப பருவத்தில் நீங்கள் கொஞ்சம் பிரித்து கொள்ளலாம். 19 வயது வரை கொஞ்சம் பிரித்து கொள்ளுங்களேன். அப்போ 19 வயது வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. 14 வயதிலிருந்து 19 வயது வரை நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 20 வயதிலிருந்து 25 வயது வரை இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 25 வயதுக்கு மேலே வாலிப பருவம் தொடங்குகிறது. அப்போது இந்த வாலிப பருவத்தை நீங்கள் 25 வயதுக்கு மேலே வயோதிக பருவம் தொடங்குகிறது. அப்போது 25 வயதுக்குள்ளேயே உங்களுடைய வாலிப பருவம் முடிந்து விடுகிறது. அப்போது 25 வயதுக்குள்ளே நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக பெற்றோர்களும் சமுதாயமும் ஆசிரியர்களும் எல்லோரும் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 25 வயதிற்கு முன் உங்களுக்கு துணையாக பெரியோரை துணை கொண்டிருந்திருக்க வேண்டும் அப்படியே என்று சொல்கிறார்கள் மகான்கள். அப்போது பெரியோர்களை எப்படி நாம் துணை கொள்வது, அதற்கு வழிவகை சொல்கிறார். பெரியவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்க வேண்டும், 100% அன்பு காட்ட வேண்டும், 100% பழி செயல்களுக்கு அஞ்ச வேண்டும், 100% உலகத்திற்கு உதவி செய்ய வேண்டும், 100% கண்ணோட்டம் அதாவது இரக்கம் இருக்க வேண்டும், 100% வாய்மை பேச வேண்டும். இவைகள் தான் ஒரு நல்ல பெரியவர்களின் சான்றோர்களின் வழிகாட்டிகளின் தகுதிகள் என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்போது உலகம் தழியது ஒப்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லாத அறிவு என்று அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே கூறுகிறார். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை எப்படியாவது உயர்நிலையில் உள்ள பெரியவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். 20 வயதுக்குள் அப்போது எழுவகையின் தோற்றமாய் கடந்தோறும் பலவிதமாய் இன்பமுற்றே பழுதறவே தேகவரும் பெய்மனமே நீ செய்த பண்பினாலே. கடந்தோறும் இந்த உடம்பு வழியாக நாம் என்னென்ன நிலைகளை செய்கிறோமோ அந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பலவிதமாய் இன்பமுற்றே என்று கூறுகிறார். அப்போது இன்பங்கள் தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன, துன்பங்கள் அல்ல. துன்பங்களை நாமே ஏற்படுத்தி கொண்டோம் என்று சிவசுந்தர தேசிகர் இந்த இடத்தில் கூறுகிறார். பழுதறவே தேகவர் பெய்மனமே நீ செய்த பண்பினாலே, அதாவது நீங்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறீர்களோ அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த உடம்பு, இந்த பிறவி, இந்த தந்தை, இந்த தாய், இந்த சகோதரர், இந்த சகோதரிகள், இந்த உலகம், இந்த உலக மக்கள் கிடைக்கிறார்கள். நீங்கள் நல்ல செயல்களை செய்வீர்களானால் நல்ல நிலையில் உள்ள பெற்றோர்களும், நல்ல நிலையில் உள்ள சகோதர சகோதரிகளும், நல்ல நிலையில் உள்ள உலகமும் கிடைக்கும் என்று சிவசுந்தர தேசிகர் கூறுகிறார். அப்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பெரியவர்கள் துணை கொண்டு அற வழிகளை நோக்கி பின்பற்றி செல்ல வேண்டும், மற்ற வழிகளை நாம் விளக்க வேண்டும் என்று சிவசுந்தர தேசிகர் கூறுகிறார். உளிதரும் இக்காலத்தில் ஒழியாமல் இருவினையால் உகந்து நிற்கும். உளி என்றால் ஊழ். அப்போது இந்த கழிக்கக்கூடிய ஊழ் நீங்கள் கழியும் வரை இந்த நிலை, அதாவது உங்களுடைய பிறவி நிலை உகந்து நிற்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பல வினைகளை கழிக்கவும் புதிய நல்வினைகளை சேர்க்கவும் தான் உங்களுடைய வேலையை தவிர இந்த உலகத்தில் வேறு வேலையே இல்லை என்று கூறுகிறார் சிவசுந்தர தேசிகர். அப்போது நான் என்ன பணம் சம்பாதிக்கிறது, என்ன செய்யறது, அது ஒரு பிரச்சனையே அல்ல. நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு தயாராக இருக்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் உண்மையுடன் செல்லும் பொழுது, உண்மை உழைப்புடன் செல்லும்போது, உண்மை உணவுடன் செல்லும் பொழுது, உண்மை உணர்வுடன் செல்லும்போது, உண்மை உறவுடன் செல்லும்போது இந்த உலகம் உங்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறது.
நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த நிலைகளை பின்பற்ற வேண்டியதுதான். அப்போது கழிதரும் இவ்விரு வினையில் ஒரு வினையை நோக்குவது கடினம்தானே. அப்போது கழிக்கக்கூடிய ஒரு வினை எது என்று நமக்கு தெரியவில்லை. அப்போது ஒரு வினை என்ன என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப சுலபமான ஒரு வழி, எனக்கு தோன்றிய வழியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் வேலைக்கு போய்விட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு போனஸும் வாங்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஏதோ ஒரு பிச்சைக்காரங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உடனே கையில் நிறைய பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாயை நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷமான நிலை, நம்ம இன்றைக்கு தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே கடைக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு வாங்க வேண்டிய வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அந்த ஒரு டாஸ்மார்க்கு கடையை நீங்கள் தாண்டுற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அப்போ டாஸ்மார்க்கை தாண்டும் பொழுது நீங்கள் பார்த்தா நீங்கள் யாருக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களோ அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் நல்ல நிலை நல்ல வினை என்று செய்த அந்த 100 ரூபாய் அவருக்கு சாராயம் குடிப்பதற்கு தான் பயன்பட்டு அவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு உங்களுடைய பணம் சென்று விட்டது. ஆகவே நீங்கள் செய்த வேலை நல்லது என்று நினைத்து கெடுதலாகி விடுகிறது. இதே ஒரு நிலையை நம்ம மாற்றி பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அந்த மனிதர் பணம் கேட்கிறார், உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கு மனம் இல்லை, ஆனால் கொடுக்க வேண்டும் என்ன இருக்குது, கொடுக்காமலே வந்து விட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் திருப்பி கடைக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருக்கும்போது திருப்பி பார்க்கிறீர்கள், அதே மனிதர் அங்கே சாராய கடையில் உட்காந்து சாராயம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்பா உங்களுக்கு நிம்மதி, நம்ம பணம் கொடுக்கல. அப்போது நீங்கள் நல்லது என்று நினச்சது கெடுதல் ஆகிவிட்டது, நம்ம பணம் கொடுக்கலையே என்று கெடுதல் என்று நினைத்தது நல்லதாகிவிட்டது. ஆகவே உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை இதுதான் சரி இதுதான் தவறு என்று ஒரு நிலைக்கு வர முடியாது என்று சிவசுந்தர தேசிகர் கூறுகிறார். ஆனால் நான் அதற்கு ஒரு சுலபமான வழியை நான் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 100% உண்மைக்கு வந்துவிடுவீர்களே ஆனால் நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளுமே மிகச்சரியான வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 100% வேலைகளை நீங்கள் செய்யும்போது நல்ல செயல்களை மட்டும்தான் நீங்கள் செய்வீர்கள், கெட்ட செயல்களை நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். ஆகவே இந்த வினாடியிலிருந்து 100% உண்மைக்கு வர பின்பற்றி கொண்டு அந்த 100% உண்மைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களேனால் உங்களுடைய கோபம் நிச்சயமாக குறைந்துவிடும், உங்களுடைய சந்தோஷ நிலை உயர்ந்துவிடும், வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாகவே மட்டும்தான் தெரியும், உங்களுடைய பழைய துன்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றுவிடும், அதற்கப்புறம் இந்த வாழ்க்கை சொர்க்கம்தான் உங்களுக்கு. அப்போது இந்த நிலைதான் தேவை என்று அறிவு மனதிற்கு கூறுகின்றது. உடனே மனம் சந்தேகப்பட்டு கேட்கிறது, மனம் கேட்கிறது என்னாலே வினை உண்டாகிறது என்றும் வினை வழியே தேகமெடுக்கிறது சொன்னார். வினை வழியாக பல யோனிதோறும் எப்படி புகுந்து ஜனன மனம் உண்டாகின்றன என்று மனம் கேட்க அறிவு கூறுகின்றது. அதாவது மனம் அறிவை பார்த்து கேட்கின்றது, என்னாலே வினை உண்டாகிறது என்றும் எல்லா செயலுக்கும் நானே காரணம் என்றும் கூறுகிறாய், வினை வழியே தேகம் எடுக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வினை வழியாகத்தான் எனக்கு இந்த உடம்பு வருகிறது என்றும் சொல்கிறீர்கள். வினை வழியாக பல யோனிதோறும் எப்படி புகுந்து ஜனன மரணம் உண்டாகின்றன என்று 3வது கேள்வியை கேட்கிறது. அது வினை வழியாக எப்படி இந்த பிறவி வருகிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கங்கள் என்று 3 கேள்விகளை கேட்கிறது. இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்பொழுது 7வது பாட்டு முடிந்திருக்கிறது, 8வது பாட்டு நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது மொத்தமாக யூடியூபில் என்னுடைய 18வது பதிவு. இப்போது இவைகளில் சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 9042849287. இதை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய கோபம் 100% இல்லாமல் செல்லும், உங்களுடைய வாழ்க்கை 100% இன்பமயமாக ஆகும், உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் 100% உங்களிடம் நல்லபடியாக நடப்பார்கள் என்று கூறி இந்த நிலையில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.